வடக்கு நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சில பணவரவு அதிகத்துக்காக சில பொருட்கள் சில சிலைகள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க அப்படிப்பட்ட சில பரிகாரங்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடு என்பது தான் உங்களுடைய மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த வீட்டை அமைதியும் சந்தோஷம் நிறைவாக வைத்துக்கொள்வது நம்ம கையில் தாங்க இருக்குது அதே போல் நம்ம எவ்வளவு முயன்றாலும் நம்முடைய வீட்டையும் வீட்டை வீட்டிலும் வீட்டுச் சுற்றிலும் பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கிற பொருட்களும் இருக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான பொருட்கள் வைத்திருந்தால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி அமைதியாக அமைதியும் குடிக்கொள்ளும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க இது எல்லாத்துக்குமான பதிவு தான் இந்த பதிவு புத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் அமைதியின் அடையாளமாக போற்றப்படுகிறார் என்பது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால புத்தருடைய சிலை அல்லது ஓவியங்களை வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் வைத்திருக்க வேண்டுங்க இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி புதிய புதிய ஐடியாக்களையும் படைப்பாற்றலையும் உண்டாக்கும் மேலே விட்டங்களில் அழகு அழுகு அழுக்காக அழகுக்காக பல்வேறு திசைகளில் காற்றில் அசைந்து ஒளி எழுப்பும் சிம்மிகளை தொங்க விடுவது உண்டு இவை வெறும் அழகுக்கான பொருள் மட்டும் கிடையாதுங்க அதிர்ஷ்டம் தரும் மற்றும் எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றும் கூட இதை வீட்டில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் தொங்க விடுவது ரொம்பவும் ரொம்பவும் சிறப்புங்க அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெரும்பாலும் பெட்ரூமில் இருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் அவை இல்லற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி உண்டேகும் அதே சமயம் தென்மேற்கு பகுதியில் தெற்கு புறமாக வைத்து விடக்கூடாதுங்க அது வீட்டில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் டேபிளை எந்த இடத்துல வைக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம் சில பேர் வைக்கவே கூடாதுன்ற கூட சில பேர் சொல்லியிருக்காங்க வைக்கலாம் ஆனால் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றது தாங்க இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் தெற்கு புறமாக மட்டும் வைக்காமல் வேறு எங்கே வச்சாலும் உங்களுக்கு நல்லது தாங்க அடுத்தது பொதுவாக உடற்பயிற்சி செய்வதற்கு நம்ம வீட்டில் நடுப்பகுதி அல்லது மொட்டை மாடியை தான் நம்ம பயன்படுத்தும் இல்லையா சில சமயங்களில் நம்மளுடைய படுக்கறைக்குள்ளேயே உடற்பயிற்சிகளை நம்ம செஞ்சுப்போம் அப்படி செய்யும் போது வடகிழக்கு பகுதியில் அமர்ந்து உடற்பயிற்சியோ தியானமோ செஞ்சால் ரொம்பவும் நல்லதுங்க வடகிழக்கு பகுதி தான் ஆன்மீக சக்தி உலா வரும் இடமாக கருதப்படுகிறது வடகிழக்கு சரிங்களா அதனால் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் இந்த வேலைகளை செய்தால் மிகவும் சக்தி உங்களுக்கு ஏற்படும் அப்படி இரண்டு வெள்ளை குதிரைகள் இருக்கிற சிற்பமோ அல்லது போஸ்டரோ அல்லது ஓவியத்தையோ வீட்டின் வடமேற்கு பகுதியில் வைத்திருந்தால் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் சரிங்களா வடமேற்கு பகுதியில் ரெண்டு வெள்ளை குதிரைகள் இருக்கிற சிற்பம் அல்லது போஸ்டர் அல்லது ஓவியத்தையும் வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் வச்சிருந்த பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக தீரும் பணவரவு அதிகரிக்கும் இப்போ நம்ம சொன்ன இவ்வளவும் குறிப்புகளும் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த குறிப்பண்புகளே இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணி மிகவும் பலனடைஞ்ச ஒரு விஷயங்களை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இதை மறக்காம நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படட்டும் அப்படி சொல்ல வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு குறிப்புகளாச்சும் இது எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பணம் நடத்துக்கு ரொம்பவும் உபயோ உபயோகமாக இருக்கும் வணக்கம் பிள்ளை இது போன்ற நிறைய பதிவுகள் அடுத்தடுத்த குறிப்புகள் அடுத்த பதிவில் இப்போ கண்டினியூஸாக நம்ம போட போகிறோம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்